ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம ஜி தமிழில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் அமுதாவும் அன்னலக்ஷ்மியும். இந்த சீரியலில் தான் புதுசாக ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும்போது பரிச்சயம் இல்லாத ஒரு ஹீரோ, அதே மாதிரி நம்ம கண்மணி நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க, எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு யோசித்தேன். உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிகிட்ருக்காங்க. பெஸ்ட்டு மருமகள் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் அவார்ட் வாங்கியிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும் அந்த டீமில் இருக்கவங்களுக்கெல்லாமும். உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும். புதுமுகங்களாக வந்து அதில் ஜொலிக்கிறது அப்படிங்கிறது, நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியலில் புதுசாக ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க, ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். யார் அவங்க அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் வந்து அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பிரபலம் தான். நம்ம சன் டிவி மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில சீரியல்ஸ்லாமும் மூவிஸ்லேயும் நடிச்சிருக்காங்க. நம்ம வடிவுக்கரசி அம்மா ரோஜா சீரியலில் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த ரோஜா சீரியலில் பார்க்காதவங்களே இருக்க முடியாது வடிவுக்கரசி அம்மாவை. பழைய ஓல்டு மூவிஸ்லேருந்து இப்போ வரைக்குமே கலக்கிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்தாங்க. ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு இவங்களோட ஜேர்னி. இப்போ அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அந்த சீரியலில் நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க. என்ன கேரக்டர் அப்படின்னு தெரியல எனக்கு, ஏன்னா சீரியல் பார்த்ததில்ல, அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கிறது. ரோஜா சீரியலுக்கு அப்புறம் வடிவுக்கரசி அம்மா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. வேற கம்பேக்னு சொல்கிறேன், வேற ஏதாவது சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. வெல்கம் வடிவுக்கரசி அம்மா. இதே போல் ரோஜா ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே மறுபடியும் ஆன்ஸ்க்ரீன் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதா அப்படின்ட்டு.